सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हर्यातीतरसीवरा धगवारिसगुगैल् हरिवायरमि परमातुमन् अरुणाचलरमणन् परिवाल्वुळं मुरुगानल परनार्ंदिडु गुहयार्ंद अरिवाम विळितिरवाय निसम अरिवाय अदु वेळियाम अन्नामलयाय अडियेनै आंड अन्रे உடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லால் என்னே நிவற்றை என்னுயிரே என்னம் எதுவோ அது செய்வாய் கண்ணே கழினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழினையில் காதற் பெருக்கே தருவாயே சர்வ வேதாந்த சித்தாந்த गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम् We'll read from 83. Anukshanam yat parihrutya krutyam. Anadya vidya krita bandha mokshanam. Deha pararto ayamushya poshane. यः सज्जते सः स्वमनेन हन्ति शरीरपोषणार्थी सन् य आत्मानं धिदृक्षति ग्राहं दारुधिया धृत्वा नदीं तर्तुं स इच्छति मोह एव महामृत्युः मुमुक्षोर्वपुरादिषु
moho vinirjito yena samuktir padamarhati moham jahi mahamrutyum deha dara suta dishu yam jitva munayo yanti tadvishno paramam padam. Twangva twang mamsa rudirasnayu medo majjhasti sankulam purnam mutra purishabhyam stulam nindhyamidam vapuhu. Panchi krutebhyo bhutebhyaha stulebhya purva karmana samutpannamidam stulam bhogayatanamatmanaha avastha jagarastasya stulaarthanubhavo yataha bahyendriyai stula padartha sevam srakchandana striyadi vichitra rupam karoti jiva swayametadhatmana tasmat prashastir vapushosya jagare sarvopi bahya samsaraha purushasya yadashrayaha viddi dehamidam stulam grihavad grihame dinaha stulasya sambhava jara maranani dharma stauliyadayo bahuvidha shishutadhyavastaha varnashramadi niyama bahudamaya syuhu pujavamana bahumana mukha visheshaha ஆக நேற்றைய தினம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பார்த்தோம். அதாவது இந்த தேகத்தோட நாம சம்பந்தப்பட்டு அதுவே நான் நினைக்கிறதா மகா மோகம்னு பார்த்தோம். அதான் இந்த சம்சார துக்கத்துக்கெல்லாம் மூல காரணம்னு பார்த்தோம். ஸோ இந்த தேக பற்றோட நான் பரமாத்மாவை உணரப்போறேன் அப்படின்னு சொன்னால் அது முதலையை பிடித்து கொண்டு நதியை கடப்பதற்கு சமானம். எங்கேயாவது முதலையை பிடித்து கொண்டு நதியை கடக்க முடியுமா? முதலை நம்மளை விழுங்கி விடும் இல்லையா? அதுபோல் இந்த தேகாபிமானத்தோடு பரமாத்மாவை உணரவே முடியாது. தேகாபிமானம் தான் முக்கியமான மகாமோகம். இந்த தேகாபிமானம் எப்படி வழிபடுது? தேகாபிமானம் போக இச்சையில் வெளிப்படுது. இன்னும் போகம் இன்னும் போகம்னு போகிறோமே அதில் வெளிப்படும். ரெண்டாவது புத்திர தார கிருகாதிஷு அல்லது தேகதார சுதாஷுன்னு சுதாதிஷுன்னு சொன்னார். என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், இப்படித்தான் அந்த தேக அபிமானம் வந்து ரொம்ப வலுப்பெற்று வெளிப்படுகிறது. ஸோ இந்த பற்றுக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க குறைக்க இந்த தேகத்தோட பற்றும் குறையும். ஸோ ஆக தேகப்பற்றை விட விடத்தான் நாம் அந்த பரமாத்ம சுரூபத்தை அனுபவிக்க முடியும்னு பார்த்தோம். அப்புறம் தேகத்தை பற்றி ரொம்ப சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார். தேகம்னா என்னது,
எதால் ஆக்கப்பட்டது? நம்ம பார்த்தோம், பஞ்சீகரணம் செய்யப்பட்ட மகாபூதத்தால் ஆக்கப்பட்டது, ஸ்தூலமான மகாபூதத்தால் ஆக்கப்பட்டது. பூர்வ கர்ம கர்ம பல பாப புண்ணியத்தினால இது வந்தது. இதுதான் வந்து போக ஆயத்தனம். ஒரு குடில் மாதிரி இங்கே இருந்து கொண்டு தான் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். ஆக இதோடு பற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்கும் போது அதுக்கு பேர் ஸ்தூல, இது அதுக்கு பேர் இது ஜாகிரத அவஸ்தா. இந்த ஜீவனுக்கு அது பேர் ஜாகிரத அவஸ்தா, விழிப்பு நிலை. அங்கே பிராதானியமாக இந்த உடல் பற்று இருக்கு, அதனால ஸ்தூலமான உலகத்தை நாம் அனுபவிக்கும். அதனால இந்த உடம்பு ஜாகிரத அவஸ்தையில் ரொம்ப ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ஆக இதுதான் இந்த ஸ்தூல தேகம், இதில் அபிமானம் கூடாது. அந்த ஸ்தூல தேகத்தை சேர்ந்தது தான் பிறப்பு, இறப்பு, முதிர்ச்சி, இது எல்லாமே. அதே போல் குழந்தை பருவம், யுவன பருவம், வயோதிக பருவம், இது எல்லாமே அதனுடைய மாற்றங்கள் தான். அந்த வர்ண ஆசிரம் எல்லாமே இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது தான். அதே மாதிரி மான அவமானம், இது எல்லாமே இந்த உடம்புக்கு தான். ஆகவே இந்த உடல் நான் வாழ்றது தான் பெரிய ஒரு அனர்த்தம். ஆக உடலுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டால் நம்ம சரியாக கவனிச்சுக்கணும். அதே பசிச்சா உணவு கொள்ளுறது உட்கொள்ள தான் வேணும், மருந்து போல். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப போஷணம் பண்ணுறதோ, இல்லை அது ரொம்ப வந்து அது கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பதோ, எப்பொழுதும் அதற்கே சேவை செய்து கொண்டு இருப்பதோ, அது ஆன்மீக வாழ்க்கை கிடையாதுன்னு பார்த்தோம். ஸோ தேகத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லிட்டார். அது அனாத்ம விஷயம். ஆகவே ஆத்மா அனாத்ம விவேகத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இது ஆத்மா கிடையாது, அது அனாத்மா. அது ஆத்மாவுக்கு அந்நியமாக இருக்கக்கூடியது, அதை விட்டுவிட வேண்டும், அந்த பற்றை விட்டுவிட வேண்டும். சரி, தேகத்தை விட்டுனா தேகத்தை விட முடியாது நம்மளால். இப்போ தீல போய் நெருப்பில் போய் குதிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, அது முடிவு கிடையாது. வாசனாதிகளுக்கு திருப்பி இன்னொரு தேகம் கிடைக்கும், அப்புறம் திருப்பி தேகப்பற்று இருக்க தான் இருக்கும். தேக பற்றை உணர்ந்து நான் இந்த தேகம்னு மயங்குற தன்மையை விடணும்னு தான் சொல்றேன். என்னர்த்தம், அதோட தர்மத்தை நம்மளுடைய தர்மமா நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம கலங்குகிறோம், இதுதான் தவறு. தேகத்துடைய தர்மம் அதனுடைய தர்மம், நம்முடைய தர்மம் வேற. இப்படி ஒரு விழிப்போடு இருக்கிறது, இப்படி ஒரு விவேக சக்தியோடு இருக்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறார். இப்போ ஸ்தூல தேகத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளேயே எல்லாம் வந்துடுது. தச இந்திரியங்கள்லாம் அதுக்குள்ளே தான் வருது. ஞானேந்திரியம் ஐந்தும் கர்மேந்திரியம் ஐந்து, இதெல்லாம் எதில் வருது? ஸ்தூல தேகத்தில் வரலை. சரி, ஸ்தூல தேகத்தில் அதனுடைய கோலின்னு சொல்லுவாங்க, அது இருப்பிடம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய தன்மை வந்து ரொம்ப சூட்சமானதுன்னு சொல்கிறாங்க. த பவர் ஆஃப் பர்செப்ஷன் அப்படிங்கிறது தான் கண்ணோடது, அது ரொம்ப சூட்சமானதுன்னு சொல்கிறாங்க. த பவர் ஆஃப் ஹியரிங் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சூக்ஷ்ம தேகத்துலாம் வருது. அதே மாதிரி பிராணன், அதுவும் சூக்ஷ்ம தேகத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்ல அந்தக்கரணங்கள், மன புத்தி, சித்த அகங்காரம், இது எல்லாமே சூக்ஷ்ம தேகத்துக்குள்ளே வருது. இந்த சூக்ஷ்ம தேகத்தோடைய செயல்பாடு என்னென்ன, அதோட நம்ம நம்ம அதாவது அது அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகள்லாம் உண்டா, அதெல்லாம் இப்போ விரிவாக சொல்லப்படும். புத்தி இந்திரியாணி ஸ்ரவணம் த்வகக்ஷி, க்ரானம் ச ஜிஹ்வா விஷயாவபோதனாத். கர்மேந்திரியாணி ப்ரவணேன கர்மசு. புத்தி இந்திரியாணி ஸ்ரவணம் த்வகக்ஷி, க்ரானம் ச ஜிஹ்வா விஷயாவபோதனாத். வாக்பாணி பாதா குதமப்யுபஸ்தஹ, கர்மேந்திரியாணி
pravanena karmasu. Shravanam ketpadarku tunayaga irukkudiya kaadugal. Twagu, twaguna indha thol sambandhapattathu, thol. Akshi, kangal. Granam, granamna nammudaiya naasi. Jihwa, naaku. Vishaya avabodhana. இந்த உலகத்தில் உள்ள அந்த விஷயங்களை அறிவதற்கு துணை செய்வதால் விஷயங்கள் என்னது சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அந்த அந்த விஷயங்களை அறிவதற்கு நமக்கு துணை செய்வதால் புத்தீந்திரியாணி அதனை ஞான இந்திரியங்கள் என்று சொல்கிறோம். புத்தீந்திரியாணின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை பொதுவாக ஞான இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. ஆக புத்தி தான் ஞானத்துக்கு பிரதானங்கிறதுனால புத்தீந்திரியாணிங்க சொல்லியிருக்காங்க, அதை ஞான இந்திரியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐந்து இந்திரியங்களை வைத்து தான் நாம இந்த உலக விஷயங்களை நாம அனுபவிக்கிறோம். இதுக்கு மேல ஒரு இந்திரியம் கிடையாது. எங்க போனாலும் சரி, எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, ஐந்து தான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதே போல கர்மேந்திரியங்கள் என்னென்ன? வாக், பாணி, பாத, குதம், அபி, உபஸ்தகா. வாக், நாவு பேசுறதுக்கு துணையா இருக்கு. வாக், பாணிபாதம், பாணிபாதம் கை கால்கள். குதம், குதம்னா மலத்தை வெளியேற்ற அந்த குதம். உபஸ்தகான்னு சொன்னா சிறுநீர் கழிக்கிறது, ஆண் குறி பெண் குறி, அதை உபஸ்தகான்னு சொல்றோம். இது கர்மசு பிரபணேன கர்மேந்திரியாணி. இவைகள் எல்லாம் நம்ம கர்மம் செய்யறதுக்கு துணையா இருக்கு. கர்மத்துல பிரவர்த்தி பண்றதுக்கு ஹேதுவா இருக்கிறதுனால இதை கர்ம இந்திரியாணின்னு சொல்றோம். அது உலக விஷயங்களை அறிவதற்கு ஹேதுவா இருக்கிறதுனால ஞானேந்திரியம். இது செயலில் நம்மளை தூண்டி செயல்படுவதற்கு துணையாக இருப்பதால இது கர்மேந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இதுலேயும் நமக்கு பெருசாக ஒன்றும் சந்தேகம் ஏற்படாது. இதெல்லாம் நம்ம அறிஞ்சது தான் இல்லையா? ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன. சரி, அப்புறம் அந்த தச இந்திரியங்களை சொன்ன பிறகு அந்தக்கரணத்தை பத்தி சொல்ல போறார். நிகத்யதேந்த கரணம் மனோதீஹி. அஹம் கிருதிஷ்சித்தமிதி ஸ்வவ்ருத்திபிஹி. மனஸ்து சங்கல்ப விகல்பநாதிஹி. மனஸ்து சங்கல்ப விகல்பநாதிபிஹி. புத்தி பதார்த்தாத்யவசாய தர்மதஹ. மனோதீஹி அகம் கிருதிஹி சித்தம் இதி ஸ்வவ்ருத்திபிஹி அந்தக்கரணம் நிகத்யந்தே. மனம், தீஹி புத்தி, அகங்கிருத்தினா அகங்காரம், சித்தம் என்று இந்த அந்தக்கரணங்கள் தங்கள் தங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாற் போல நாலு விதமாக சொல்லப்படுகிறது. எல்லாமே எண்ணங்கள் தான். விருத்திகி விருத்தின 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 என்ன? எண்ணங்கள் தான். ஸ்வவிருத்திபிகி தன்னுடைய தங்களுடைய செயல்பாட்டிற்கு ஏற்றாற் போல இந்த அந்தக்கரணங்கள் மனோபுத்தி சித்த அகங்காரம், இங்கே அகங்காரம் சித்தம் என்று நான்கு வகையாக சொல்லப்படுகின்றன. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், உணர்வுகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறது மனம்னு தெரியும், புத்திங்கிற சிந்தனைகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறது புத்தின்னு தெரியும். அகங்காரம்னா நான் 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 கொக்கரிக்கிறது. சித்தம்னா என்னன்னு தெரியாது நமக்கு. சித்தம் சித்தம் ரொம்ப ரஃப்பாக சொல்லுவாங்க, ஆனால் சித்தம்னா என்ன அப்படின்னு இங்கே ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ண போகிறாங்க. ஆக இது நாலு உள்ள உட்காந்து இல்லை. சரி, இதான் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பந்தக்கரணம் நாலுன்னு சொன்னோன்னே ஏதோ நாலு டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நாலு வகையான மனம்னு ஒன்று உட்காந்துருக்கு, புத்தின்னு உட்காந்துருக்கு, சித்தம் அகங்கார் இப்படிலாம் யோசிச்சக்கூடாது. அந்தக்கரணம்ங்கிறது ரொம்ப சட்டில், சூக்ஷ்மம் இல்லையா? அது வெளிப்படுற விதத்தை பொறுத்து அதை வந்து இப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, நாலு வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக மனம்னா என்னது? எண்ணங்களின் ஓட்டம் தான் மனம்.
ஆக அந்த எண்ணங்களை வெளிப்படுற விதத்தை வச்சு இதை நாலு வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? மனஹாத்து சங்கல்ப விகல்பனாதிபிகி. மனம்னு சொன்னாலே அது என்னது? சங்கல்ப விகல்ப விகல்பங்கள் நிறைந்தது தான் மனம். சங்கல்பம் நடத்தும், இது இப்படி, விகல்பம்னா இப்படியா இல்லை வேற மாதிரியா, இதுதான் சங்கல்ப விகல்பங்கிறது. இப்படி இப்படியா இல்லை இப்படியா அப்படின்னு மாதிரி நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தேக விபரீதத்தோடு இருக்குது. அப்படி அது ஆசிலேஷனோடு இருக்கும்போது, ஆடிக்கொண்டே இருக்கும்போது அதை மனம்னு சொல்கிறாங்க. சங்கல்ப விகல்பனாதிபிகி. இந்த வார்த்தைகளுக்கு இன்னும் ஆழமான பொருள் இருக்கு. கற்பனைனா என்ன அர்த்தம்? இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணுறது. ஆக்சுவலாக இதெல்லாம் இல்லை, ஆனால் இருக்கிறதா அது கற்பனை பண்ணுறது, அதான் சங்கல்பான்னு சொல்கிறோம். விகல்பனை விவிதமாக கல்பனை பண்ணுறது, கற்பனை பண்ணுறது. எப்படி இல்லாத விஷயத்தையே இருப்பதாக கற்பனை பார்த்தா அது இப்படி அப்படி அது இது இப்படியெல்லாம் சொல்கிறது மனம்தான். அந்த மனம்னு சொன்னாலே சங்கல்ப விகல்பனாதிபிகி. ஆனால் பகவான் ரமண மகர்ஷிட்ட போனால் இந்த நாலு அந்த கண்கள் எல்லாத்தையுமே மன மனம் தான் சொல்லுவார். வேணும்னா அகங்காரத்தை பற்றி வேணால் சொல்லுவார், அகவ அகம் விருத்தின்னு சொல்லுவார், அகங்காரம்னு சொல்லுவார். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணுறாங்க, அந்த கண் நாலு விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணுறாங்க. ஆக சங்கல்ப விகல்பனாத்மகமாக இருக்கும்போது அது மனம்னு சொல்வது. புத்திகி பதார்த்த அத்தியவசாய தர்மத்தா. ஆனால் புத்தின்னா என்ன அர்த்தம்? அத்தியவசாய தர்மத்தான், நிச்சயமா இது இப்படித்தான் அப்படின்னு முடிவுக்கு வர்றது, அது புத்தி. இப்படியா அப்படியா, ஓ இப்படி 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 அப்படின்னு கற்பனை பண்ணுறது, இதெல்லாம் மனம். இல்லை இல்லை, இதனுடைய தர்மம், இதனுடைய குணம், இதனுடைய இயல்பு இதுதான் அப்படின்னு நிச்சயமான ஒரு முடிவுக்கு வரும்போது அதை புத்தின்னு சொல்லுவோம். நிச்சயாத்மிகா புத்தின்னு சொல்லப்பட்டு. ஸோ ஆக சந்தேக விபரீதங்களோடு அது சேர்ந்து இருக்கும் பொழுது மனம்னும், அதுவே நிச்சயமாக இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அதே அந்த கரணத்தை தான், அதே எண்ணங்களை தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம். சரியா? ரைட். இப்போ மற்ற ரெண்டு என்னது? அத்ராபிமானாதகமித்யஹங்கிருதி. அத்திர என்ன நடத்தும் இங்கே? அப்புறம் இந்த உடலிலே அபிமான அபிமானாத் அகமித்தி அகம் கிருதிகி. அகமித்தி அபிமானாத், இந்த உடல் மற்றும் மற்ற இந்த அனாத்ம வஸ்துக்களும் நம்ம இருக்கோம் இல்லையா, புத்தி மனபுத்தி, இதோடு தொடர்பு கொண்டு அபிமானம்னு நடத்தும், அதை தான் என்று அபிமானித்து. அகமித்தி அகம்னா நான் நடத்தும், இதுதான் நான் என்று அபிமானிக்கும் பொழுது அதுக்கு அகம் கிருதிகி, அகங்காரம் அல்லது ஈகோ சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஈகோ சென்ஸ் சொல்லுவாங்க. ஆக இது நான் அப்படின்னு அதை அபிமானம் செய்யும் பொழுது அது அகங்காரமாயிடுது. இப்போ எப்படின்னா ஒரு நாடகம் நடக்குது, அதில் வந்து ஒரு மேடை இருக்குது, அதில் வந்து விளக்குகள்லாம் இருக்குது, விளக்கால ஒளி மிகுந்ததாக இருக்கு காணப்படுது, அங்கே நிருத்தியம் நடக்குது, டான்ஸ் நடக்குது. அப்போ இதெல்லாம் யாருக்காக நடக்குது? எனக்காக நடக்குது, நான் தான் இதுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு ஒரு ராஜா வந்து முன்னாடி உட்காந்து பார்க்குறான் இல்லையா. இதெல்லாம் என்னுடையது, இது என்னுடைய போகத்துக்காக நடக்குது. அதுபோல உள்ள ஒரு விஷயம், இதெல்லாம் என்னுடையது, என்னுடைய போகத்துக்காக இதெல்லாம் இருக்கு அப்படின்னு மயங்குதே அப்படின்னு சொல்லுதே, அதுதான் அகங்கிருதி, அகங்காரம். இதுதான் பொல்லாத சாமான், நான் என்கின்ற அகங்காரம்.
ஆக்சுவலாக பார்த்தா இந்த அகங்காரம் பொய்யான உணர்வு, ஆனால் அது மெய் போல் நமக்கு இப்போ காட்சி அளிக்கும். அதுதான் நாங்கிற மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது. இதைத்தான் பகவான் ரமண மகர்ஷி என்னது இது அப்படின்னு விசாரம் செய்து உண்மையை அறியணுங்கிறார். இது அகங்கிருதி சுவார்த்தானுசந்தான குணேன சித்தம். சுவார்த்தம் சொன்னால் நமக்கு பிரியமான விஷயங்களில் அனுசந்தான குணேன சித்தம். இங்கே ராமகிருஷ்ணா மிஷன் பதிப்பில் எப்படி போட்டிருக்குன்னு கேட்டால், அப்படி பிரியமான விஷயங்களை பற்றி ஆராய்ந்து அதை நினைவில் வைத்துக்கொள்ள உதவியாக இருப்பது சித்தம்ங்கிறார். இந்த மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ நினைவில் வைத்துக் கொள்றதுக்கு ஏதுவாக இருக்கிறது சித்தம் அப்படின்னு. அந்த குருதேவரை விளக்கும் பொழுது குருதேவர் அதை தான் சொல்கிறார். அதோடு சேர்த்து இன்னொரு விளக்கமும் கொடுக்குறார். என்ன சொல்கிறார்னு கேட்டால், சித் அப்படிங்கிற நம்முடைய அந்த அறிவுமயமான அந்த விஷயம் வந்து இந்த உபாதின்னு சொல்லக்கூடிய மன புத்தியில் வெளிப்படும் பொழுது அதான் சித்தம்னு சொல்லப்படுது அப்படிங்கிறார். த கண்டிஷன்டு கான்ஷியஸ்னஸ், த கான்ஷியஸ்னஸ் விச் இஸ் எக்ஸ்பிரஷிங் த்ரூ த மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் அண்ட் விச் இஸ் கண்டிஷன்ட் இஸ் கால் சித்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்ம ஒளிதான் இந்த மன புத்தியில் வெளிப்படும் பொழுது ஒரு வரையறைக்கு உட்பட்டதை அது வெளிப்படும் போது சித்தம்னு சொல்கிறார். ஆனால் இது என்னன்னு சீட் ஆஃப் மெமரி, விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்கிற அந்த விஷயத்தை தான் இங்கே சித்தம்னு ஜென்ரலைஸ்டாக சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த சித்தம்ங்கிறத பற்றி இன்னும் யோசிச்சோன்னு சொன்னால், இந்த சித்தம் தான் சித்தா இருக்கு. அதோடைய அதோடைய சாரத்தில் பார்த்தா அதுதான் சித்தா இருக்கு. சித்தன்னு நினைத்தோம், அது பூரண அறிவாக இருக்கு. ஆனால் அந்த உபாதைகள் இருக்கிறதுனால அது சித்தம்னு சொல்கிறோம். அந்த உபாதையை நீங்கள் இடத்துல சித்துன்னு சொல்லுவோம் அப்படின்னு பஞ்சதசியில் வருது. பஞ்சதசியில் ஒரு அழகான ஸ்லோகம் வருது. அந்த உபாதியோடு வரும்போது சித்தம்னு சொல்கிறோம். உபாதி நீங்கள் இடத்துல சித்துன்னே சொல்லலாத அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சொல்லியிருக்காங்க. ஆக இதெல்லாம் நாலு விஷயம் கிடையாது, தனியாக தனித்தனியாக இல்லை. அப்படி அதோடய செயல்பாட்டை பொறுத்து, அதோடய இயக்கத்தை பொறுத்து நாலு வகையாக சொல்லப்பட்டுருக்கு. ஒரே அந்தக்கரணம் தான் நாலு வகையாக சொல்லப்பட்டுருக்கு. ஆக சங்கல்ப விகல்ப நாதிபிகி அப்படியே மயங்கும் பொழுது ஆடிக்கொண்டே இருக்கும்போது அது மனம்னு சொல்கிறோம். இப்படியா அப்படியா அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இப்படித்தான் அப்படி சொல்லும்போது புத்தியாக சொல்கிறோம். இது என்னுடையது, இது நான், இது நான் அப்படின்னு அபிமானிக்கும் போது அது அகங்காரம்னு சொல்கிறோம். இது பிரியமான விஷயங்களை தொடர்ந்து அதை ஞாபகத்தில் வச்சு அது மூலமாக இயங்கும் பொழுது அதை சித்தம்னு சொல்கிறோம். இப்படி இவ்வளோ அளவுக்கு புரிஞ்சுட்டா போதும். வி வில் க்ரோ ஃபர்தர். பஞ்ச பிராணத்தை பற்றி பேசுகிறார். இப்போ இந்திரியங்களை பற்றி பேசினாலும் அதோடு சேர்ந்தே இந்த அந்தக்கரணத்தை பற்றி சொல்லிட்டு அப்புறம் பஞ்ச பிராணத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த கோஷத்தை பற்றி பார்த்தோன்னு சொன்னால் இந்த பஞ்ச கோஷத்தை முதல்ல, இந்த பஞ்ச பிராணனை முதல்ல பேசணும். அப்புறம்தான் இந்த மன புத்தியை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் கொஞ்சம் இங்கே மாற்றி சொல்லியிருக்காரு. பிராணாபான இல்லை, பிராணாபான வ்யானோதான சமானாபவத்யசௌ. இங்கே மீட்டரில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸ்வயமேவ விருத்தி ஸ்வயமே. ஓகே, பிராணாபான வ்யானோதான சமானாபவத்யசௌ பிராணஹ ஸ்வயமேவ வ்ருத்திபேதாத் விக்ருத்திபேதாத் சுவர்ண சலிலாதிவத். இந்த மீட்டரில் எனக்கு தான் படிக்க தெரியல, ஏதாவது கொஞ்சம் மாறுபாட்டுக்கான்னு தெரியல. எனிவே, பஞ்ச பிராணம் என்னென்ன அப்படின்னு கேட்டால், பிராண அபான வியான உதான சமான.
Asau pranaha swayameva vritti bhedat vikrutti bhedat bhavati. Nartho pranangrada onda. எப்படி நம்ம அந்த கணத்தை ஒன்றுன்னு சொன்னோம் அதே மாதிரி பிராணங்கிறது ஒன்று தான், ஆனால் அதோடைய செயல்பாடு ஸ்வயமேவ அதுவே விருத்தி பேதாத் எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்து விருத்தி பேதாத் விக்ருதே பேதாத் விக்ருதி பேதாத்னா அதோடைய வடிவம் அதோடைய வடிவத்தினுடைய மாறுபாட்டினாலும் அதுவே இந்த ஐந்து வகையான பிராணம் சொல்லப்படுது. என்னென்ன பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் சமானன் உதா உதானன் உதான சமானன் ரைட். பிராணம்னா என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து இந்த பர்செப்ஷன் நம்ம ஒரு விஷயத்தை காண்றோம் கேட்குறோம் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பிராணனம். இந்த பிராணசக்தி குறைய குறைய நமக்கு வந்து பார்த்தல் கேட்டல் அதாவது உணவை வந்து ருசித்தல் இதெல்லாம் அந்த சக்தியெல்லாம் குறைஞ்சிருங்கிறாங்க பிராணன். அபானன் எடுத்தோம் இந்த மலத்தை வெளியேற்றுறதுக்கு மல ஜலத்தை வெளியேற்றுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது அபானன் அப்படிங்கிற வாயு. அந்த வாயு ரொம்ப வீக்காகிறதுனால தான் வயசானவங்களுக்கு அந்த மலம் கழிக்க முடியாமல் அவதிப்படுறாங்க. சாக இந்த மலத்தை வெளியேற்றுறதுக்கும் ஒரு எனர்ஜி தேவைப்படும் அது அபானன். பிராண அபானன் வியானன் இந்த வரேன் எப்பயுமே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வியான டைஜஸ்டிவ் பவர் நினைக்கிறேன் சமான தான் சர்க்குலேஷன் உறுதி அப்படிதான் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குங்க. ஒரு நிமிஷம் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டா பர்செப்ஷன் பிராணா எக்ஸ்கிரீஷன் அப்பான டைஜஷன் தான் வியானான்னு கொடுத்துருக்காரு. சர்க்குலேஷன் சமானம் இங்கே இந்த புக்ல அப்படிதான் கொடுத்துருக்காரு. இந்த திங்கிங் ஆஃப் தாட்ஸ் உதாரணம்னு கொடுத்துருக்காரு. ப்ராக்கெட்டில் வந்து அந்த இதை சொல்லிவிட்டு அப்புறம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காரு. பர்செப்ஷன் வந்து ப்ராக்கெட்டில் பிராணான் போட்டிருக்கார். எக்ஸ்க்ரீஷனை ப்ராக்கெட்டில் அப்பானன் போட்டிருக்கார். டைஜஷன் போட்டு வியானன் போட்டிருக்கார். என்னுடைய புத்தகத்தை உங்கள் புத்தகத்தை மாறி போட்டிருக்கா அதான். அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் சர்க்குலேஷன் இதுக்கு அப்புறம் உதாரணங்கிறது வந்து திங்கிங் ஈவன் நம்ம நினைக்கிறதுக்கு கூட ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறதுக்கு கூட பிராணசக்தி தேவைப்படுது. ஸோ இந்த உள்ள நடக்கிற இந்த காரியங்களுக்கெல்லாம் எது வந்து உதவிகரமாக இருக்கும் இந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். இதெல்லாம் சரியாக இயங்கினா தான் நம்மளோட உடம்புங்கிற சிஸ்டம் ஒழுங்காக தொழில்படும். அப்படி இல்லாட்டி வண்டி ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால தான் பிராணாயாமம் மூலமாக இந்த பிராணனை வந்து நல்லா அதாவது ரொம்ப சக்திமிக்காக ஆக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய உடம்பு ஹெல்த் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய பர்செப்ஷன் நம்மளுடைய திங்கிங் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். டைஜஷன் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாமே ரொம்ப அதோட எக்ஸ்க்ரீஷன் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் இங்கே குருதேவர் வந்து தன்னுடைய கமெண்ட்ரியில் என்ன வார்ன் பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த பிராணங்கிறது நம்ம வந்து இந்த சுவாசத்தை தான் பிராணம் நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறார். அது கிடையாது. ஆனால் சுவாசம் வந்து பிராணன் கிடையாதுங்கிறார் எங்களுடைய சுவாமிஜி சொல்வார். அதாவது சாதாரண அந்த சுவாச காற்று வந்து நாலு அங்குலம் இந்த பக்கத்துலேருந்து பிராணன் ஆகிடுது. பிராணன்னா லைஃப் ஃபோர்ஸ் வைட்டல் ஃபோர்ஸ் அப்புறம் உள்ள பிராணசக்தியாக தான் போதுங்கிறார். திருப்பி வர்ற இது வரைக்கும் திருப்பி பிராணனாக இருக்கு அப்புறம் தான் அது காற்று இல்லை அது மாதிரி சொல்கிறோம் நம்ம. ஆனால் பிராணங்கிறது சாதாரண சுவாசம் கிடையாது. பிராணங்கிறது ஒரு லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது யோக சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லப்படுது. ஆக பிராணனுக்கும் சுவாசத்துக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ சும்மா சுவாசம் சுவாசம் சொல்லக்கூடாது பிராணன்னு சொல்லும் லைஃப் ஃபோர்ஸ் அது வைட்டல் ஃபோர்ஸ். ஸோ அந்த பிராணசக்தியை நாம்
நல்லா இன்னும் பலப்படுத்திக்க நம்மளோட ஆரோக்கியம், நம்மளோட சிந்தனை இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக உயர்ந்து காணப்படும். ஸோ இதுவும் இந்த பஞ்ச பிராணமே எங்கே வருது, எங்கே வருதுன்னு கேட்டால் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளேயே தான் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த பிராணன் தான் இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் ஒன்றா இணைச்சி வச்சுருக்கும். இந்த பிராணன் போயிடுச்சு சொன்னால் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டும் பிரிஞ்சு போயிடுது. ஆகவே இஸ் அ க்ளூ விச் இஸ் பிரிங்கிங் டுகெதர் த கிராஸ் பாடி அண்ட் த சட்டில் பாடி. ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிற க்ளூ மாதிரி இருக்கு இந்த பிராணசக்தி. அதான் பிராணன் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவன் இறந்தே போயிடறான்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றே தான் இந்த பிராணன். ஸ்வயமேவ விருத்தி பேதாத் விகிருத்தி பேதாத், தன்னுடைய செயல்பாடுகளுடைய மாறுபாட்டின் காரணமாகவும் வடிவத்தின் காரணமாகவும் வெவ்வேறாக சொல்லப்படுகிறது. எப்படி சுவர்ண சுவர்ண சலிலாதிவது, எப்படி பொன் தங்கம் ஒன்றே தான் இருக்கோ அது பல ஆபரணங்களாக சொல்கிறோம். அதோடைய வடிவம் அதனுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பல பல பேரில் சொல்கிறோம் இல்லையா, பல ஆபரணங்களாக சொல்கிறோம். அதே மாதிரி நீருங்கிற சாமான் ஒன்று தான், ஆனால் அதை வந்து என்ன செய்கிறோம், ஐஸ் கட்டின்னு சொல்கிறோம், தண்ணீருங்கிறோம், அப்புறம் வாயு, இதெல்லாம் ஒரே சாமானுடைய பரிணாமம் தான் இல்லையா. அதுபோல் அந்த பிராணங்கிறது ஒன்று தான், அதோடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வேறு வேறாக நமக்கு காணப்படுகிறது. சுவர்ண சலிலாதிபது அப்படின்னு சொன்னால் தங்கம் தண்ணீர் முதலியவற்றை போல், இது ஒரே விஷயந்தான், அதனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறாக இங்கே காணப்படுகிறது இப்படின்னு சொன்ன பிறகு, அப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி ரொம்ப ஒரு கிறிஸ்பா ஒரு சமரி மாதிரி கொடுக்குறார். இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. வாகாதி பஞ்ச ஸ்ரவணாதி பஞ்ச பிராணாதி பஞ்ச அப்ரமுகாணி பஞ்ச புத்யாத்ய வித்யாபி ச காம கர்ம புர்யஷ்டகம் சூக்ஷ்ம ஶரீரமாஹுஹு. வாகாதி பஞ்ச, நம்ம சொன்னோம் இல்லையா அந்த வாக் பாணி பாதம் அந்த அஞ்சு சொன்னோம் இல்லையா கர்மேந்திரியங்கள், அந்த ஐந்து கர்மேந்திரியங்கள், ஸ்ரவணாதி பஞ்ச அந்த ஞானேந்திரியங்கள் சொன்னோம் இல்லையா அந்த பஞ்சம், பிராணாதி பஞ்ச இப்போ சொன்ன பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அந்த பஞ்ச, அப்ரமுகாணி பஞ்சன்னு அந்த பஞ்ச மகாபூதங்கள் ஆகாசத்து ஆகாசம் முதல் ஐந்து பூதங்கள். இது புத்தி புத்தியாதி அந்தக்கரணம்னு சொன்ன நாலு, அதை வந்து புத்தின்னு சொல்கிறார் ஒரே ஒரே வார்த்தை புத்தியாதி. அந்த அந்தக்கரணங்கள் அவித்யாபி, அவித்யாவை இங்கே எப்படி சேர்க்குறான்னு தெரியல, ஏன்னா அவித்யா வந்து காரண சரீரம்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே சேர்த்திருக்கார் அவித்யாவோடு சேர்ந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா இருக்கும். காம கர்மணி, காமம்னு சொன்னால் ஆசைகள், கர்மணினா செயல்பாடுகள், புரிய அஷ்டகம் சூக்ஷ்ம சரீரம் ஆகுகு. அஷ்டகம்ங்கிற எட்டுங்கிறார் கடைசியில், புரிய அஷ்டகம் எட்டு நகரங்களோடு சேர்ந்தது தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறார். எப்படி சாமி எட்டுங்கிறீங்க, பதினெட்டாக இருக்க போகுது அப்படின்னா, இல்லை எட்டு தான் அப்படிங்கிறார். எப்படி எட்டு ஆகுதுன்னு கேட்டால், வாகாதி பஞ்ச அது ஒன்று, ஸ்ரவணாதி பஞ்ச அது ரெண்டு, பிராணாதி பஞ்ச அது மூணு, அப்ரமுகாணி பஞ்ச அந்த பஞ்ச பூதங்கள் நாலு, புத்தியாதி அஞ்சு, அவித்யா காம கர்ம, இப்படி அதை கணக்கு பண்ண சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து புரி அஷ்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எட்டு புரி, புரினா அதனால் நகரம் நட்டும், இதோடு சேர்ந்ததாக இருக்கிறது இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அதை பற்றி இப்போ விரிவாக சொல்ல போகிறார். இப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு இது இந்த இது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சொல்லியாச்சு, பஞ்ச பிராணம் பற்றி சொல்லியாச்சு, ஏற்கனவே பஞ்சபூதங்கள்லாம் பற்றி சொல்லியாச்சு, அந்தக்கரணம் சொல்லியாச்சு. இந்த அவித்யா காம கர்மம், இந்த அவித்யா காம கர்மத்தை எப்பயுமே வந்து ஒன்றா சொல்லுவாங்க ஸ்வேதாந்த சாஸ்திரத்தில். அவித்யானா தன்னை அறியாத தன்மை, அதிலிருந்து வர்றது தான் காமம். காமம்னா ஆசை. சரி, தமிழில் வந்து காமம்னா வந்து அந்த செக்ஷுவல் தாட்ஸ் தான் காமம்னு சொல்கிறது, ஆனால் இங்கே காமம்னா சம்ஸ்கிருதத்தில் எல்லா ஆசைகளையும் காமங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறது காமம். கர்மம் சொன்னால் செயல்பாடு, கர்மம்.
இதை பற்றியெல்லாம் இப்போ விரிவாக சொல்லப்படுறேன். இதுதான் வந்து சூக்ஷ்ம சரீரம். இப்போ இது எப்படி தொழிற்படுது, இது என்னெல்லாம் செய்யுது, இது எப்படி வந்து அனாத்ம வஸ்து, இது எப்படி ஆத்மாவை மறைக்கிறது, இதெல்லாம் இப்போ விரிவாக சொல்ல இதம் இதம் சரீரம் சுணு சூக்ஷ்ம சஞ்சிதம் லிங்கம் த்வபஞ்சீகృత பூத சம்பவம் சவாசனம் கர்ம பலானுபாவகம் ஸ்வாஜ்ஞானதோ நாதி ருபாதிராத்மனஹ இதம் ஷரீரம் ஷுணு சூக்ஷ்ம சஞ்சிதம் லிங்கம் த்வபஞ்சீகృత பூத சம்பவம் சவாசனம் கர்ம பலானுபாவகம் ஸ்வாஜ்ஞானதோ நாதி ருபாதிராத்மனஹ இதம் ஷரீரம் இந்த ஷரீரத்தை கேள் ஸ்ருணஷ் கேள் நடத்தும் கவனமாக கேள் ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லின்னு சொல்லுவாங்களே டீச்சர் திடீர்னு ஆமா ஸ்ருணோ கேள் சூக்ஷ்ம சஞ்சிதம் லிங்கம் இதுதான் சூக்ஷ்ம சரீரம் என்றும் லிங்க சரீரம் என்றும் சொல்கிறோம் ஆக்சுவலா லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கேட்டா அ சிம்பல் குறின்னு அர்த்தம் அதாவது ரொம்ப அதாவது கண்ணுக்கு தெரியாத புத்தினால யோசிக்க முடியாத விஷயத்தை கூட ஏதோ ஒரு குறியீடால காமிக்கிறோம் அதான் லிங்கம்னு சொல்லுது சிவலிங்கம்னு சொல்லுவோம் இல்லையா சிவம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் கடந்தது ஆனால் அதை ஒரு ஒரு குறி ஒரு சிம்பலை வச்சு நம்ம சிவலிங்கம்னு சொல்லுவோம் உரு அருவம் அரு உருவம்னு சொல்லுவோம் அது அருவமும் கிடையாது உருவமும் கிடையாது அரு உருவம்னு சொல்லுவோம் அதான் சிம்பல்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்வாக இங்கே அதே மாதிரி இதைத்தான் வந்து லிங்க சரீரம்னு சொல்கிறாங்க ஏன் லிங்க சரீரம் அதை பார்க்க முடியாது இந்த மனத புத்தியெல்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஆனால் அது இருக்கு கட்டாயம் அதே மாதிரி வாசனாதிகள்னா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் வாசனாதி அதுக்குள்ளே இருக்கு அதுக்கு வந்து ஒரு இருப்பிடமாக இருக்குது அதனால லிங்க சரீரம்னு சொல்கிறாங்க தூ இங்கே துவா அப்படி படிக்கக்கூடாது தூ அபஞ்சீகிருத்த பூத சம்பவம் அபஞ்சீகிருத்த பூத சம்பவம் இந்த ஸ்தூல சரீரங்கிறது அந்த பஞ்சபூதமானது பஞ்சீகரணம்ங்கிற ஒரு ப்ராசஸ் உண்டாகி வந்துச்சு சொன்னோம் இல்லையா இது அபஞ்சீகிருத்த அப்படின்னு அர்த்தம் அந்த அந்த ப்ராசஸ்லாம் இல்லாமல் அந்த ரொம்ப சூக்ஷ்மமான தன்மாத்திர லெவல்லே அந்த பஞ்சபகா பூதங்களாலே ஆனது தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆ சூக்ஷ்ம சரீரம் வந்து சூக்ஷ்மமான தன்மாத்திர லெவல்லே இருக்கிற அந்த பஞ்சமகாபூதத்தால் ஆனது ஸ்தூல சரீரம் வந்து அந்த அந்த தன்மாத்திர லெவல்ல இருந்து ஸ்தூலமாக ஆகி அப்புறம் ஸ்தூல சரீரம் வந்துருக்கு அந்த அந்த பஞ்சமகாபூதம் ஸ்தூலமாகி அப்புறம் ஸ்தூல சரீரம் வரும் அதனால் என்ன படிக்கணும் தூ அபஞ்சீகிருத்த பூத சம்பவம் இது வந்து அபஞ்சீகிருதம் செய்ய அபஞ்சீகிருத பூத பூத பஞ்சபூதங்கள்னால ஆனது இந்த சூக்ஷ்ம சரீரம் ச வாசனம் வாசனாதிகளோடு கூடியது வாசனை என்ன அர்த்தம் விரிவா பொருள் சொல்லியிருக்கார் குருதேவர் வாசனாதிகளும் என்னன்னு கேட்டா நம்ம பல ஜென்மமா பல காரியங்கள் செய்யறோம் இல்லையா ஒவ்வொரு காரியம் செய்யும் போது மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுது ஆஸ் இஃப் ஒரு கீரலை உண்டு பண்ணுது ரெக்கார்ட்ல ஒரு கீரல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசுல ஒரு வகையான ஒரு இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுது அது என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த வாசனாதிகள்னா அதான் வாசனாதிகள் சொல்றது அது திரும்ப திரும்ப மனிதன் அதே மாதிரி செயல்களை செய்யறதுக்கு தூண்டுகோலா இருக்கு அது நான் செய்கிறேங்கிற அகங்காரம் நான் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற உணர்வோடு செய்யும் பொழுது இந்த வாசனாதிகள் ரொம்ப அதிகமாகுது இந்த வாசனாதிகள் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து பலவிதமான எண்ணங்களை கொடுத்து அவனை செயலிலே தூண்டிக்கொண்டே இருக்கு இந்த வாசனாதிகள் ரொம்ப இருக்கிறவனால் சும்மா இருக்க முடியாது நினைச்சாலும் சும்மா இருக்க முடியாது இந்த வாசனை அசுப வாசனை சுப வாசனை ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அசுப வாசனைனா ரொம்ப தேவையில்லாத விவகாரங்கள் ஈடுபடவும் வாசனாதிகளும் தூண்டுது
மதுப்பழக்கம், புகையிலை, இப்படி வேண்டாத தொடர்புகள், வேண்டாத பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அசுப வாசனைனால அதெல்லாம் செய்கிறான் திரும்ப திரும்ப. அது சுப வாசனை, ஈவன் பூஜை பண்ணுறது, புனஸ்காரம், பாராயணம், இதெல்லாம் கூட சுப வாசனை. ஸோ பாராயணம் பண்ணுற வாசனை இருக்கிறவங்களால சும்மாவே இருக்க முடியாது. என்ன சும்மா இருக்கேனே, எதையோ உட்காந்து பாராயணம் பண்ணுவோம், பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பேசுறது ஒரு வகையான வாசனை தான், சும்மாவே இருக்க முடியாது, எதையாவது பேசிகிட்டே இருக்கணும். இந்த டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட், அங்கே போய் இங்கே போய், இதெல்லாம் சுப வாசனை தான், ஓரளவு பிரயோஜனமானது தான் அது, ஆனால் அது வாசனை தான், வாசனாதிகள் தான் அது. ஆக வாசனாதி என்ன செய்யும், ஒரு புழு மாதிரி குடஞ்சிட்டே இருக்கும்னு அர்த்தம், எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அர்த்தம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. ஸோ அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிற வாசனை இருந்துச்சுனா சும்மா இருக்க முடியாது அவனால், எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, போக வாசனை இருந்தால் எப்படி போகத்தை அனுபவிக்கிறது, எல்லாமே வாசனாதிகள் தான். அது என்ன செய்யுது, காமம், ஆசைகளை தூண்டி விடுது, நிறைய ஆசைகளை கொண்டு விடுது. அப்போ சும்மா இருக்க முடியாது, அதுக்காக செயல்பட்டே ஆகணும். திருப்பி செயல்படும் மனுஷன் எப்படி செயல்படுறான், நானா கண்டு செய்யறேன்னு செயல்படுறதுனால அந்த வாசனை இன்னும் அதிகமாகுது. இப்படி அதிகமாக அதிகமாகி அவனை வினைக்கடல்லையே வீழ்த்திடுது. வினைக்கடல் வீழ்த்திடு முந்தி பெற வீடு தரல் இல்லை முந்தி பெற. இப்படி செஞ்சு 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 அந்த வினைக்கடல்லையே மூழ்கி போயிடுறான். ஒழிய அவனுக்கு வீடு பேரே கிடையாது. ஆகவே இந்த உலகத்துக்கு நாம் எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டால், இந்த வாசனாதி மூட்டைகள், கர்ம மூட்டைகள் எல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு வந்திருக்கோம். ஆனால் நம்ம கூட கூட இன்னும் சேர்த்துக்கொண்டே போகிறோம், முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கு. ஸோ ஆக விலங்குன்னா விலங்கு தான், அது விலங்குன்னு சொல்லுவாங்கள, கையில் போடுற விலங்கு, அது பொன்னால் ஆனாலும் அது பொன் விலங்குனாலும் அது பந்தனம் தான் செய்யும், இரும்பால் செஞ்சாலும் அது பந்திக்க தான் செய்யும். ஆகவே அசுப வாசனை எப்படி வந்து நம்மளை பந்திக்குதோ அது போல சுப வாசனைகளும் பந்திக்குது. ஆனால் என்ன செய்யணும், முதல்ல அசுபவானைகள் நீக்க முயற்சி செஞ்சு சுப வாசனை வளர்த்துக்கலாம், அப்புறம் சுப வாசனையும் பந்தம் தான். இதெல்லாம் ரொம்ப மேலே மேலே போக போக இதெல்லாம் சொல்கிறாங்க. மியூசிக் ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் இவரால் பாடாமே இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு கச்சேரி செய்யவே வேணும். அவர் யாரும் இல்லாட்டியும் பரவாயில்ல, ரெண்டு பேர் தான் கச்சேரி செய்யவே வேணும். அவன் என்ன தெரியுது, அது சுப வாசனையாக இருந்தாலும் அது பந்தனம் பண்ணுது. எவ்வளோ அவரை கேவலப்படுத்தலாம், அவமானப்படுத்தினாலும் அவரெல்லாம் கண்டுக்க மாட்டார். நான் பண்ணுவேன், ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க, ஒருத்தன் வந்து இந்த மைக் எடுத்துகிட்டு போகிறவன், ஒருத்தன் ஜம்மு காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான், ஜம்மு காலத்தை மடித்து அவன் தான் வைக்கணும், ரூம் எல்லாம் பூட்டிட்டு போகணும். ரெண்டு பேரும் தான் நான் பாடுவேன், ரெண்டு பேரும் பாட்டு கேட்கறதுக்கா. அந்த மாதிரி ஸோ ஆக வாசனாதிகள் என்ன செய்யும், மனுஷனை படுத்து எடுத்துரும். வாசனை இருக்கிற வரைக்கும் அவனால் சுகமாகவே இருக்க முடியாது. கர்ம பலானுபாவகம், ஆக கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு செய்கிறது தான் இந்த வாசனை. ஸோ ஆக இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன செய்யுது, மனுஷனை அவன் கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஹேதுவாக இருக்கிறது தான் சூக்ஷ்ம சரீரம். என்னெல்லாம் கர்மங்கள் செஞ்சானோ அதை பலாபலன்களை அவன் அனுபவிக்க தானே வேணும், அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஏற்பட்டிருக்கு. அவன் அனுபவிக்க செய்வது இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். மனசு இல்லைன்னு சொன்னால் பஞ்ச இந்திரியங்கள்லிருந்து பிரயோஜனம் இல்லை, ஞானேந்திரியிலிருந்து பிரயோஜனம் இல்லை, கர்மேந்திரியமும் வேலை இல்லை. ஆகவே இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை வச்சு தான் நம்ம விவகாரம் பண்ணுறோம். இந்த கர்மங்களை எல்லாம், மீன்ஸ் இந்த கர்ம பலாபலங்களை அனுபவிக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஹேதுவாக இருக்கிறது இந்த மனபுத்தி தான். ஆகவே சூக்ஷ்ம சரீரம் தான் ஒரு மனுஷனை அவனோட கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்குது, அனுபவிக்க செய்கிறது ஆக்சுவலாக. அதான் கர்ம பலானுபவக்கம். ஸ்வ அஜானதா அநாதி உபாதி ஆத்மனஹா, எதனால் உண்டானது, தன்னுடைய உண்மையான நிலை ஸ்வரூபத்தை அறியாததுனால இது உண்டாகி அனாதி, எப்போ உண்டாச்சுன்னே தெரியாது. உபாதிகி ஆத்மனகா, இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஸ்வரூபத்திற்கு இது ஒரு மறைப்பாக இருக்கிறது, உபாதியாக இருக்கிறது. ஏன் எப்போ உண்டாச்சுனே தெரியாது, அனாதின்னு ஏன் சொல்கிறாங்க, பியாண்ட் டைம், அனாதின்னு அர்த்தம், எப்போ வந்துச்சுன்னு, பிகினிங்லெஸ். ஏன்னு கேட்டால் ஸ்பேஸ் அண்ட் டைம், நேரங்கிறதே வந்து மனதிலேருந்து வர்றது தான்.
ஆக எந்த நேரத்தில் மனம் தோணுது யார் கேட்டால் யார் சொல்ல முடியும்? மனம்ங்கிறதே இது நேரம்ங்கிறதே காலம்ங்கிறதே மனம் தோணுன பிறகு வர்றது தான். ஆகவே அந்த காலத்தை வச்சு இந்த மனம் எப்போ தோன்றுன்னு சொல்லவே முடியாது. அனாதி அனாதி அந்த காலத்திலேருந்து டைம் இம்மெமோரியல்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பையிலேருந்து இது ஆத்மாவை மறைப்பதாக பந்திப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் சுவாமி இவ்வளோ விவரமாக படிக்கணும்? என்ன கேட்டான் கேள்வி அந்த மாணவன், ஆத்மா அனாத்மாவை பற்றின விவேகத்தை பற்றி சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதை பற்றி சொல்லுங்க சொன்னான் இல்லையா. அதுக்காக தான் உலகம் சொல்கிறார் இதெல்லாம் அனாத்மா வஸ்து, இதெல்லாம் ஸ்வரூபம் கிடையாது, இதுதான் ஸ்வரூபத்தை மறைக்கிற சாமான் உபாதிகி, இது நான் அல்ல என்று விளக்குவதற்காக இதை சொல்கிறார் இவ்வளவும். ஸோ ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஆக இது நான் அல்லன்னு விளக்குறதுக்காக தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இது ஆத்மா கிடையாது, இது ஆத்மாவை மறைப்பதாகமாக்கும், நான் யாருன்னு தெரியாத ஒரு தோஷத்தினால உண்டானது தான் இந்த சூக்ஷ்ம சரீரம், அது அவன் கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காக அவனுக்கு உண்டானது, அனுபவிக்கத்தான் வேணும். அபஞ்சீகிருத்த மகாபூதத்தினால் ஆக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னோமே, இது எல்லாம் அந்த எட்டு புரின்னு சொன்னோமே, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது உண்டாவதுதான் சொப்னாவஸ்தை. எப்படி ஸ்தூல சரீரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது விழிப்பு உணர்வுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஜாகிரத அவஸ்தான்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல உடம்புங்கிற ஸ்தூல தேகத்தோட தொடர்பு இல்லாமல் சூக்ஷ்ம சரீரத்தை மொத்தம் தொடர்பு இருக்கும் போது ஏற்படுவது தான் சொப்னாவஸ்தா. அதில் பல வகையான காட்சிகள்லாம் தோன்றும், சில சமயம் சம்பந்தமே இல்லாத காட்சிகள்லாம் கூட தோன்றலாம், அதான் சொப்ன அவஸ்தான்னு இங்கே சொல்லப்படுது. அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஸ்வப்னோ பவத்யஸ்ய விபக்த்யவஸ்தா ஸ்வமாத்ர சேஷேன விபாதி யத்ர. ஸ்வப்னே து புத்தி ஸ்வயமேவ ஜாக்ரத் காலீன நானா வித வாசனாபிஹி. கர்த்ராதி பாவம் ப்ரதிபத்ய ராஜதே யத்ர ஸ்வயம் ஜோதிரயம் பராத்மா. ஸ்வப்னோ பவத்யஸ்ய விபக்த்யவஸ்தா ஸ்வமாத்ர சேஷேன விபாதி யத்ர. ஸ்வப்னே து புத்தி ஸ்வயமேவ ஜாக்ரத் காலீன நானா வித வாசனாபிஹி. கர்த்ராதி பாவம் ப்ரதிபத்ய ராஜதே யத்ர ஸ்வயம் ஜோதிரயம் பராத்மா. அஸ்ய அஸ்யனா இந்த ஜீவனுக்கு ஸ்வப்னஹா கனவானது விபக்தி அவஸ்தா ஒரு தனியான ஒரு நிலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விழிப்பு நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதை காட்டிலும் வேறாக கனவு நிலைன்னு ஒன்று சொல்கிறோம். இதெல்லாம் யாருக்கு? இந்த ஜீவனுக்கு தான், உடம்புக்கு கிடையாது. இதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்க ஜீவனுக்கு தான் இந்த மூன்று நிலைகளை பற்றி சொல்லியிருக்கு, மூன்று அவஸ்தைகளை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஜீவனுக்கு கனவு என்பதும் விபக்தி அவஸ்தா ஒரு தனியான ஒரு நிலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ அவன் ஓய்வாக தூங்கும் பொழுது, ஆனால் மனம் வந்து அடங்காமல் ஏதேதோ விஷயங்களை அவனுக்கு காட்டுகிறது.
அப்போ கனவுன்னு சொல்றோம் இல்லையா. ஆக அது ஒரு தனியான ஒரு நிலையாக, விபக்தி அவஸ்தான்னா அது ஒரு தனியான ஒரு நிலையாக சொல்லப்படுகிறது. அஸ்தியான இந்த ஜீவனுக்கு எது சொப்னாவஸ்தா, சொப்னம்ங்கிறது கனவுங்கிறது. ஸ்வமாத்திர சேஷேன விபாதி அத்திர, ஸ்வமாத்திர சேஷேன்னா இந்த ஸ்தூல தேகத்தோடைய அபிமானம் இல்லாம மனமானது, அந்த அந்தக்கரணமானது, சூக்ஷ்ம சரீரமானது அது மட்டுமே, ஸ்வமாத்திர சேஷேன விபாதி அத்திர, அது மட்டுமே அங்க தொழிற்படுகிறது. இப்போ நம்ம விழிப்பு நிலைன்னு சொன்னா மனமும் இருக்கு ஆனா தேகத்தோட ரொம்ப அபிமானத்தோட இருக்கு, ஸ்தூல தேகத்தோடு. அதனால ஸ்தூலமான காட்சிகள் எல்லாம் கண்டு கொண்டு இருக்கு. ஆனால் இந்த கனவுல என்ன, ஸ்தூல தேகத்தோட அபிமானம் நமக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் என்ன செய்தது, உள்ளே ஆழ்ந்து இந்த மனதோடு ஐக்கியப்பட்டு அதில் வாசனாதிகள் நிறையா இருக்கு இல்லையா, அதனுடைய தொடர்புனால ஏதேதோ விஷயங்கள் அது விரிச்சு காமிக்குது நமக்கு. இந்த கனவு வண்டர்ஃபுல் திங் ஆக்சுவலி. அது ஏன் வருதுங்கிறது அடுத்து சொல்ல பாருங்க, அதை பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் அதை பற்றி. சொப்னேத்து புத்திஹி ஸ்வயமேவ ஜாகிரத் காலின நானா வித அவ வாசனாபிகி, நானாவித வாசனாபிகி. இந்த சொப்னத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த புத்தி வந்து இந்த விழிப்பு நிலைன்னு சொல்கிற இந்த வேக்கிங் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அனுபவிக்க தான் ஏற்படுற வாசனாதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அது அதோடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பல வகையான விஷயங்கள் இங்கே வெளிப்படுகிறது. ஆனால் சுவாமிஜி, நாங்கள் இது வரைக்கும் இந்த விழிப்பு நிலையில் பார்க்காதெல்லாம் கூட வருதே, என்னமோ என்னமோலாம் கனவுல வருதுன்னு கேட்டால், இந்த ஜென்மத்தில் இல்லை, பல ஜென்மத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தைய ஜென்மத்திலே பார்த்துருக்கலாம், இல்லை அதை பற்றி கற்பனை கூட செஞ்சுருக்கலாம், நீங்கள் அது கூட வாசனாதிகள் ஆக முடியும். இந்த இந்த விழிப்பு நிலையில் கற்பனை செஞ்சு பார்த்துருக்கலாம், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அதெல்லாம் திடீர்னு தூங்கும் பொழுது கனவாக விரியும். அங்க ஒரு தேகம் நமக்கு இருக்கு, அங்க நம்மளுடைய சுற்றம் எல்லாம் இருக்கு, அங்க பல காட்சிகளை காண்கிறோம், அங்க எல்லா உணர்வுகளும் இருக்கு, சிந்தனைகளும் இருக்கு. ஆனா எழுந்த பிறகு இதெல்லாம் எங்கே இருந்துச்சு, இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, இதெல்லாம் எல்லாம் பொய்ங்கிற மாதிரி நமக்கு தோணுது, ஆனால் காணும் பொழுது ரொம்ப மெய்யாக இருக்கு. ஆக இந்த புத்தியானது இந்த நினைவு அப்படிங்கிற இந்த நிலையில அனுபவித்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான வாசனாதிகளை இதயத்தில் இருந்து தூங்கும் பொழுது அது கனவாக விரிகிறது. அது மட்டும் இல்லை, கர்த்ராதிபாவம் பிரதிபத்திய ராஜதே, இந்த புத்தி தான், இந்த ஜீவன் தான், அதுலேயும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கனவு, நான் செய்கிறேன், இந்த கனவுல கூட அவன் ஒரு அபிமானத்தோடு செய்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் அங்கே அவன் ராஜத்தேனா என்னத்தோம் அவன் அங்கே விரிகிறான், அங்கே அவன் காட்சி கொடுக்கிறான். ஸோ இந்த விழிப்பு நிலையில கூட அவன் என்ன செய்யலாம், நான் செய்கிறேன் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறான் இல்லையா, அதே போல கனவு நிலையிலும் நம்ம கனவு நாமளும் இருப்போம் தானே, எப்பயும் அட்லீஸ்ட் பார்த்துக்கொண்டா இருப்போம். அங்கேயுமே அவன் நான் செய்பவன், நான் அனுபவிப்பவன் உணர்வோடு அந்த கனவுல அவன் இருக்கான். அந்த இடத்துல அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிற அந்த அந்த சூக்ஷ்ம சரீரத்துல தான் எத்திர ஸ்வயம் ஜோதிஹி அயம் பராத்மா, சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளதான் இந்த பராத்மா பரமாத்மா அது ஒளிர்கிறது. அர்த்தம் அங்கதான் வந்து அந்த பரமாத்மாவை அகமுகப்பட்டு தேடி உணர முடியும். உன்னுடைய இதயத்தில் தான் இருக்கா இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, இதயம் நிறுத்தும் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளதான் பரமாத்மா ஒளிர்கிறார். அதுக்குள்ள நம்ம அகமுகப்பட்டு தேடினோம்னா அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு சொல்லியிருக்கு இல்லையா, விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ள வெளிப்படுறதா சொல்றாங்க. இந்த விஞ்ஞானமய கோஷம்னா சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள வந்துடும், அதனாலதான் இதை சொல்றாரு, அதற்குள்ளதான் அந்த பரமாத்மா ஒளிர்கிறார்னு சொல்றாங்க. சோ ஆக இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது ஞானேந்திர பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச பிராணன் அந்த பஞ்ச பூதங்கள் அப்புறம் இந்த அந்தக்கரணம் வாசனாதிகளோ சேர்ந்த அந்த அவித்யாவோட காம கர்மம் இதெல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னார். சூக்ஷ்ம சரீரம் அது மாத்திரம் இல்லாது
இந்த சூஷ்ம சரீரத்தோட சொடர்பு இருக்கும் பொழுதுதான் நம்ம கனவே காண்கிறோம். அது மாத்திரமாக அது மாத்திரத்தோடு தொடர்பு கொள்ளும் போது கனவுங்கிற நிலை நமக்கு உண்டாகிறது. அதிலே பல வகையான காட்சிகளை காண்கிறோம். ஆனால் அந்த காட்சிகள்லாம் சும்மா காண்றதில்லை. விழிப்பு நிலையில் நம்ம சேகரித்த வாசனாதைகள் தான் அப்படி கனவா விரியுது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஆழமா சிந்திச்சோம்னா விழிப்பு நிலை கூட வாசனாதைகளோட விரிவு தான். அது இன்னும் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில அப்படிதான் சொல்றாங்க. எல்லாமே வாசனாதிகளோட விரிவு தான் சொல்றாங்க. இங்கே வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லப்பட்டுருக்கு. சொப்ன அவஸ்தால நம்ம விழிப்பு நிலை கலெக்ட் பண்ண வாசனாதிகள்லாம் அப்படியே விரிவு விரிகிறதுன்னு சொல்லி அங்கேயுமே வந்து அவன் செய்பவனாகவும் அனுபவிப்பனாகவும் ராஜதே ராஜதேனத்துவம் கோலோச்சுகிறான். யாரு இந்த ஜீவன்? எத்ர ஸ்வயம் ஜோதிஹி அயம் பராத்மா, அங்கேதான் அந்த பரமாத்மா ஸ்வயம் ஜோதியாக தானே தானே ஒளிரும் அந்த ஸ்வயம் ஜோதியாக ஒளிர்கிறது. ஸ்வயம் ஜோதி என்ன அர்த்தம்? ஸ்வயம் ஜோதி என்ன அர்த்தம் கேட்டால் அதுக்குன்னு ஒரு ஒளி அதுக்குன்னே இருக்கு. அது எதிலிருந்தும் ஒளிய கடன் வாங்கி அது ஒளிர்கிறது கிடையாது, தானே ஒளிர்கிறது. சூரியன் சந்திரன்லாம் கூட ஆன்மாவுடைய ஒளியினால தான் ஒளிர்கிறது தான். அது எப்படி சுவாமியா? அப்படிதான் அது. ஆனால் இந்த ஆன்மா மாத்திரம்தான் அது ஸ்வயம் ஜோதி, தானே ஒளிர்கிறது. தீமாத்திர கோபாதி அசேஷ சாட்சி, நலிப்யதேதத்கிருதகர்மலேஷைஹ. தீமாத்திர கோபாதி ரசேஷ சாட்சி, நலிப்யதே தத் கிருத கர்மலேஷைஹி. யஸ்மாத் சங்கஸ்தத ஏவ கர்மபிஹி. தீமாத்திர கோபாதி அசேஷ சாட்சி. தீமாத்திர கோபாதி, தீமாத்திரக உபாதி, அதாவது தீன புத்தி சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்தது தானே அது. அந்த விஞ்ஞானமய கோஷம் சொல்ற அங்கதான் அசேஷ சாட்சி, அந்த உபாதியில தான் எல்லாவற்றையும் கண்டுகொண்டே இருக்கின்ற, எல்லாவரும் சாட்சி மாத்திரமா இருக்கின்ற அந்த பரமாத்மா ஒளிர்கிறார். தீமாத்திரக்கு உபாதிகி அசேஷ சாட்சி. அந்த புத்தி கோஷம், அதாவது விஞ்ஞானமய கோஷம்ங்கிறதுல தான் சாட்சி நடத்தும். அனைத்தையும் சர்வசாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கும் அந்த பரமாத்மா ஒளிர்கிறார். ந லிப்யதே தத்கிருத கர்மலேஷைஹி. அவர் எதனாலும் கலங்கம் அடைவதில்லை. எதனால? தத்கிருத கர்மலேஷைஹி, அந்த புத்தி செய்கின்ற செயல்களினால். புத்தியிலேயே தானே வருது எல்லா ஆசைகளும் எல்லா வகையான எண்ணங்களும். ஆக ஜீவன்னாலே அந்த புத்தியோட சிரேஷ்டையை தான் ஜீவன்னே சொல்றோம் இல்லையா? ஸோ அவன் செய்கின்ற அந்த எந்த காரியத்தினாலும் அவர் கலங்கம் அடைவதில்லை. யார்? பரமாத்மா. ஏன்? அவர் எதுலேயுமே சம்பந்தப்படாதவராக சாட்சி மாத்திரமாக இருக்கார். இதுதான் கோர் ஆஃப் அவர் வேதாந்த சாஸ்திரம். அதாவது அந்த கரணம் இருக்கே, அதில் தீன் சொல்ற புத்தி இருக்கே, விஞ்ஞானமய கோஷம் இருக்கே, அதுக்குள்ள தான் பரமாத்மா இருக்கார். ஆனால் விஞ்ஞானமய கோஷம் என்னத்தோம் சிந்தனைகள் நிறைய எண்ணங்களாக விரியுது இல்லையா? அப்போ எண்ணங்களோட நமக்கு செயல்கள்லாம் செய்கிறோம், அனுபவிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். சாக எந்த செயலாகட்டும் அனுபவமாகட்டும் எதுவுமே அவரை பற்றாது, பந்திக்காது. ஏன்? அவர் எல்லாரும் சாட்சி மாத்திரமா இருக்கார். அவர் அவர்னு சொன்னா யாரு? நம்முடைய உண்மையான ஸ்வரூபம். ஆக நம்முடைய உண்மையான ஸ்வரூபமானது
அந்த அந்தக்கரணத்துக்குள்ள அந்த அந்த கோஷம்னு சொல்ற அந்த மறைப்பு அந்த உபாதிக்குள்ளதான் அது இருக்குது. அது எப்படி இருக்கு? சர்வ சாட்சியா இருக்கு. சாட்சினா யாரு? ஒரு கொலை நடக்குது, அதுக்கு ஒருத்தன் சாட்சி கூண்டுல ஏது சாட்சின்னு சொன்னானா என்ன அர்த்தம்? கொலையும் செய்யல, கொலை செய்யப்படவும் இல்லை, அவன் சம்மந்தப்படலை, எப்படியுமே அவன் சம்மந்தப்படலை, பார்த்துட்டு இருந்தான், அவன சாட்சின்னு சொல்றோம் இல்லையா. அது போல இந்த பரமாத்மா புத்திக்குள்ள இருந்தாலும், புத்திங்கிற அந்த உபாதிக்குள்ள இருந்தாலுமே அவர் எந்த தொழிலும் ஈடுபடுவதில்லை, எதனாலும் பந்திக்கப்படுவதில்லை, வெறும் சாட்சி மாத்திரமாக இருக்கிறார். ஆனா நாம இந்த புத்தியோட நாம தொடர்பு கொண்டதுனாலதான், நாம சாட்சியா இருந்தாலுமே இந்த புத்தியோட நான் தான் புத்தி, நான் தான் இந்த மனம் தொடர்பு கொண்டதுனாலதான் நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி நம்ம வருந்தி நிலை கொள்கிறோம். ஆக எவனொருவன் தான் சாட்சி மாத்திரமே எதிலும் சம்பந்தப்படாதவன் இருக்கானோ அவனுக்கு தான் விடுதலை. எல்லாத்திலும் சம்பந்தப்பட்டவனாக இந்த உலகத்திலே உழன்று கொண்டே இருப்பவன் எப்பொழுதும் ஜீவனாக இங்கே உழன்று கொண்டே இருக்க வேண்டியதான். உதாசீனவ தாசீனகான்னு சொல்லுவாங்க. உதாசீனவ தாசீனகா, என்ன நடந்தாலும் சரி, எதிலும் எதனாலும் கலங்கம் அடையாமல் எல்லாவற்றுக்கும் அப்பால் எவன் அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றானோ அவன்தான் ஞானி. ஆக ந லிப்யதே தத்கிருத கர்மலேஷை, அந்த புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் செய்கின்ற காரியங்கள் எதனாலும் கிஞ்சிதவி கொஞ்சம் கூட அதில் ந லிப்யதே, அது கலங்கம் அடைவதில்லை. எஸ்மாத் அசங்கததா ஏவ கர்மபிகி ந லிப்யத்தை, ஏன்னா இந்த சாட்சிங்கிறது அசங்கம், எதுலையுமே பற்றில்லாதது, எதனையுமே பற்றாதது. நம்முடைய உண்மையான சுரூபம் என்னன்னு கேட்டா எதனையுமே பற்றாதது, அதான் நம்முடைய சுரூபம். அப்படி ஒரு சுரூபம் தான் நாம, ஆனா இப்போ எல்லாத்தையும் பற்றி கொண்டிருக்கும், அதுதான் அஞ்ஞானம்ங்கிறது, மோகாந்தகாரம்ங்கிறது. அசங்கத அசங்கா ததா தத்த ஏவ, அதனால தான் கர்மபிகி ந லிப்யதே கிஞ்சித் உபாதினா கிருதைஹி, கொஞ்சம் கூட இந்த உபாதிகள் செய்கிற கர்மத்தினால அது பாதிப்படைவதில்லை, அது அழுக்கடைவதில்லை, கலங்கம் அடைவதில்லை. அதான் சொல்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட, சொல்றார் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ க்ஷத்ரியன், அதனால உன்னுடைய தர்மம் என்ன? அதர்மத்துக்கு எதிராக போரிட வேண்டிய உன்னுடைய தர்மம். எப்படி இருந்தாலும் உன்னுடைய உண்மையான சொரூபத்தின் திசையில பார்த்தோம்னா நீ எதையும் செய்வதில்லை, எதையும் அனுபவிப்பதில்லை. ஆகவே எதற்கும் அஞ்சாதே, நீ போராடு. ஆனால் உன்னுடைய தர்மம் இது, ஆகவே இதை நீ போராடு. இப்படி ஒரு 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 விழிப்புணர்வு போராடினான்னா அவன் எவ்வளவு கொலை செய்தாலும் கொலை செய்தவன் ஆக மாட்டான். ஏன்னா அவன் எதிரையுமே சம்பந்தப்படாத உண்மையிலே இல்லையா. இன்னொரு விதமா சொல்லும்போது என்ன சொல்றார், நான் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் பரமாத்மா சொல்றார். ஆகவே நீ சுதந்திரமாக உன்னுடைய தர்மத்தை செய். ஏற்கனவே இவர்களை நான் கொன்று விட்டேன், நீ என்ன செய்ய போற நீ? ஆனால் உன்னோட தர்மத்தை நீ செய்யணும், செய் அப்படின்னு சொல்கிறார். சி, இந்த கீதையை படித்து பார்த்தா ரொம்ப ஆழமான விஷயம், ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான விஷயம். ஸ்வாக த க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டால், நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே இருக்குது, புத்தின்னு சொல்ல அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே அது வெளிப்படுது, அதெல்லாம் அங்கே தான் அதை உணர முடியும். இதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகம் அகம் இது சாட்சாத் ஆத்ம ரூபேன பாதி, அப்படிதான் அதை உணர முடியும், இதய குகைக்குள்ள உணர முடியும். அது எப்படி இருக்கு? சர்வ சாட்சியா இருக்கு, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கு, சாட்சியா இருக்கு, எதுலேயுமே பற்றாத ஒட்டாத ஒரு சாட்சியா இருக்கு. அசங்கம் அசங்கோகம் அசங்கம் சொல்றோம் இல்லையா, அசங்கோகம் புனப்புனகா, அதுதான் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம், எதுலேயுமே பந்தப்படாமல் இருக்கிறது. அப்படி இருந்து கொண்டு இந்த
உபாதிகள்லாம் செய்கிற சேஷ்டை, இந்த ஜீவன் செய்கிற சேஷ்டை, இதுக்கெல்லாம் அப்பால் இருக்குது. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க படமாக, ரெண்டு பறவைகள். ஒரு பறவை மேலில் இருக்குது, ஒரு கீழே இருக்குது. கீழே உள்ள பறவை வந்து நாம் எல்லாரும் ஜீவன் மாதிரி எல்லாத்தையும் கொத்திகிட்டே இருக்கு. மேலே இருக்கிற பறவை எதையும் கொத்தாமல் பார்த்து கொண்டே இருக்கு. அது பரமாத்மா, இது ஜீவான்மா. ஸோ நம்ம கீழே உள்ள பறவையாக இருந்தோம்னா சம்சாரத்தில் உழண்டு கொண்டே இருப்போம், எப்பயும் கொத்தி கொண்டே இருந்தோம்னா. மேலே உள்ள பறவையாக இதில் சாட்சி மாத்திரமாக இருந்தோம்னா நாம் விடுதலை. ரொம்ப அழகாக அந்த முண்டகோபனிஷம் சொல்லப்பட்டிருக்கு. முண்டகோபனிஷம் இந்த இதைத்தான் இங்கே கருத்தோவியமாக வச்சுருக்காங்க. இங்கே வச்சுருக்காங்களோ அப்படியே அமைஞ்சிருக்கோ தெரியல. அது அங்கேயும் ரெண்டு பறவை இருக்கு, எல்லா இடத்துலையும் ரெண்டு பறவை. ஸோ ஆக நாம் எதுலேயுமே சம்பந்தப்படாதவர்களாக இருக்கிறோம், எதனாலும் பாதிப்புறாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே எவ்வளவுதான் நம்முடைய வாசனாதிகள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஜீவன் வந்து எதனால் தொழிற்படுறான்னு கேட்டால் வாசனாதிகள்லாம் தொழிற்படுறான். அவன் இவ்வளோ ஜென்மத்தை சேர்த்த வாசனாதிகள்லாம் அவன் தொழிற்படுறான். இப்போ நல்லவன்கிறோம் கெட்டவன்கிறோம் இல்லையா, ஹீஸ் அ கிரிமினல் அப்படிங்கிறோம், ஹீஸ் அ செயின்ட் அப்படிங்கிறோம். எதனால் அப்படி சொல்கிறோம் கேட்டால் அவனோட வாசனாதிகளை பொறுத்து தான் அப்படி சொல்கிறோம். பல ஜென்மங்களும் அவனோட சிந்தனைகளும் அவனோட செயல்களும் வந்து ரொம்ப கிரிமினலாக இருந்ததுனால இப்போயும் அவனுக்கு அதோடைய தொடர்ச்சியாக இப்போ கிரிமினலாக இருக்கான். இப்போ ரொம்ப சாதனைகள்லாம் பழகி இறை பக்தியோடு இருந்ததுனால இப்போ செயின்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அது வாசனாதி தோஷத்தினால. ஆனால் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபமானது எவ்வளவு வாசனாதி இருந்து எப்படி அவன் வெளிப்பட்டாலும் எதுலேயும் சம்பந்தப்படாமல் சாட்சி மாத்திரமா இருக்கு. அதான் சொன்னார் மகாத்மா காந்தி, ஹேட் த சின் நாட் த சின்னர்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் அவன் உண்மையிலேயே பரமாத்மா தான், ஆனால் அஜ்ஞானத்தில் இருக்கான். அவனோட வாசனாதிகள்னால இவ்வளவு பாடும் படுத்துகிறான், அவன் இவ்வளவு கர்மங்களும் செய்கிறான். ஆனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் வேணும், இல்லாட்டி சமுதாயத்தை அது ரொம்ப பாதிக்குது இல்லையா. ஆனால் அவனை வெறுக்காதேங்கிற, அஜ்ஞானத்தினால செய்கிறான் வெறுக்காத. அதே சமயத்தில் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காட்டி அது அதர்மத்தை தான் அது இன்னும் பெருக்கும், பெருக்க செய்யும் இல்லையா. ஆக நாம் எவ்வளவுதான் என்னதான் சேஷ்டித்தாலும் நாம் நித்திய சுத்த புத்த பரமாத்மா தான். நாம் அச்சுதகா அச்சுதகா, நமக்கு வீழ்ச்சியே கிடையாது. அசங்கஹா, நமக்கு எதுலேயுமே தொடர்பு கிடையாது. நிரஞ்சனஹா, நம்ம அப்பழுக்கில்லாதவர்கள். நாம் அப்பழுக்கில்லாத ஸ்வரூபம் தான் நம்முடைய ஸ்வரூபம். ஆக நான் நிரஞ்சனகா அப்படிக்கிட்டவன்னு என்ன வேணால் செய்யலாமா சுவாமின்னு கேட்டால் அதுக்குண்ட பலாபலன்கள் வரும், அதை அனுபவிக்கடியா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் உண்மையிலேயே ஒருத்தன் அப்பழுக்குன்னு இருக்கும்போது அவன் செய்ய மாட்டான் அப்படி இல்லையா. அந்த அகங்காரம் ஆசைக்கிறனால அதர்மத்தில் போய் அநியாயம் செய்கிறோம். ஆக அகங்காரம் இல்லாதவன் எதற்காக அதர்மத்தில் போகிறான். ஆக இந்த பரமாத்மாவானது ரொம்ப அற்புதமானது, எதிலும் சம்பந்தப்படாதது, எதனாலும் தாக்கம் உறாதது. சுக துக்கம் எதனாலும் தாக்கம் உறாதது. நல்லது கெட்டது எதுவும் கிடையாதது. நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், அவன் நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறதான் இந்த ஸ்வரூபம். இதை நாம் அறியக்கூட மாட்டேங்கிறோம் அப்படின்னு அர்த்தம், இது நமக்கு தெரியக்கூட வர மாட்டேங்குது. நம்ம இந்த உலகத்தில் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் நல்லதுன்னு நினச்சிட்டு, இல்லாட்டி கெட்டவன் சொல்லி உனக்கு தூட்டுறோம். ஆனால் நல்லவனோ கெட்டவனோ ரெண்டுமே அகங்காரத்தோட வெளிப்பாடு தான். ரெண்டு பேருமே திரும்ப திரும்ப மேல்லோகத்திலையோ கீழோகத்திலையோ போயிட்டு போயிட்டு தான் வரப்போகிறாங்க. எவன் ஒருவன் இதில் எல்லாம் சம்பந்தம் இல்லாதவன் நினைக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு தான் மோட்சம். சி, இட் இஸ் நாட் ரிமைண்ட்மே கிடையாது, இப்படி இருக்கிறவன் தான் ஞானி. ஸோ மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம்.
ஸ்ரீ குருப்ரோ நமஹ ஹரிஹி.